சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பெருநகரங்களில் மக்கள் வெள்ளத்தால் திக்குமுக்காடிய கடைவீதிகள். தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரமே இருப்பதால் புத்தாடைகள் வாங்குவதில் மக்கள் ஆர்வம். மழையையும் பொருட்படுத்தாமல் கடைவீதிகளில் கூட்டம் அலைமோதுவதால் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. கோவையில் பெற்றோரால் தவறவிடப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டு பத்திரமாக திரும்ப ஒப்படைப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. ஆன்லைன் ரம்மி தடை உள்ளிட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை அறிக்கைகளை தாக்கல் செய்ய அரசு திட்டம். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி ஓ பன்னீர்செல்வத்திற்கா, உதயகுமாருக்கா? சபாநாயகர் அப்பாவு எடுக்க போகும் முடிவை எதிர்நோக்கி பன்னீர் பழனிசாமி அணிகள் காத்திருப்பு. சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பழனிசாமி தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டப்பேரவையில் இருக்கை ஒதுக்கீடு, கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் குறித்து ஆலோசனை. மூன்றாவது நாளாக கனமழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் அந்தியூர், தனி தீவுகளாக காட்சியளிக்கும் குடியிருப்புகள். பெரிய ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் வெள்ளி திருப்பூர் சாலையில் ஆர்ப்பரிக்கிறது. அந்தியூரில் தொடரும் கனமழையால் பிரசித்தி பெற்ற குருநாதசாமி வனக்கோவில் தண்ணீரில் மூழ்கியது. சுமார் 10 அடி ஆழத்தில் கருவறை மூழ்கடித்த தண்ணீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணி தீவிரம். அந்தியூர் பெரிய ஏரி வெள்ளத்தில் ஆபத்தை உணராமல் செல்லும் வாகன ஓட்டி. கைகளை கோர்த்து வாகன ஓட்டியை மீட்ட மக்கள். மேட்டூர் அணைக்கு வரும் 1,95,000 கனஅடி தண்ணீர் அப்படியே வெளியேற்றம். காவிரி ஆறு பாயும் சேலம், திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கல்லில் வினாடிக்கு 1,85,000 கனஅடி தண்ணீர் அளவுக்கு காவிரி கரை புரண்டு ஓடுகிறது. அருவிகளே தெரியாத அளவுக்கு மூழ்கடித்தபடி பாயும் வெள்ளம். தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் திறப்பால் ஆற்றங்கரையோர கிராமங்களுக்கு 2வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை. ரசாயன கழிவுகளால் ஆங்காங்கே குவியல் குவியலாக நுரை பொங்கி துர்நாற்றம் வீசுவதால் விவசாயிகள் கவலை. ஆண்டுகள் பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியின் அடுத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவா, சசி தரூரா. 22 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவும் போட்டியில் நாளை வாக்குப்பதிவு. 9,200 பேர் வாக்களிக்க ஏற்பாடு. ரூபாயின் மதிப்பு சரியவில்லை, டாலரின் மதிப்புதான் உயர்கிறது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புது விளக்கம். நாட்டிலேயே முதல் மாநிலமாக இந்தி வழி மருத்துவ படிப்புகளை அறிமுகப்படுத்துகிறது மத்திய பிரதேசம். இந்தி மொழியில் உருவான மருத்துவ படிப்புகளுக்கான புத்தகங்களை வெளியிட்டார் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா. இந்தி வழி MBBS புத்தகங்களில் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஆங்கில வார்த்தைகள். அறிவியல் பெயர்களுக்கு இணையான ஹிந்தி வார்த்தைகள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி நெட்டிசன்கள் விமர்சனம். இந்தி திணிப்பு முயற்சிகள் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிக்கும் என்று பிரதமருக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம். அமித்ஷா குழு அறிக்கையின் பரிந்துரைகளை நிராகரித்து இந்திய ஒற்றுமை சுடரை தொடர்ந்து ஒளிரச் செய்ய வேண்டுகோள்.
பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மாணவி சத்யா கொல்லப்பட்ட வழக்கு சதீஷை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு. ஊழியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த நகைக்கடை நிறுவனம். கடைநிலை ஊழியரிலிருந்து தலைமை பணியாளர் வரை கார் பைக் உள்ளிட்ட பரிசு. விளாத்திக்குளம் அருகே மாடசாமி கோயிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற திருவிழா, 1000 மேற்பட்டோருக்கு கறி விருந்து. இரண்டு பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்ட இடத்திற்கு கைது செய்யப்பட்ட 3 பேரையும் அழைத்து சென்று விசாரணை. மனித உடல் பாகங்கள் மேலும் உள்ளதா என்று மோப்பனாய் உதவியுடன் போலீஸ் தேடுதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.